எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ பின்கோட்ஸ், திடீர்னு ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஏரியாவில் ஐ வாஸ் அபவுட் டு சி 618,118 ஐ திங்க் கொடுங்கையூர் சைடு மூலக்கடை தாண்டி. ஆனால் நான் என்னோடய யூஜி காலேஜ் படிக்கும்போது ஐ ஸ்டடீட் இன் சோழிங்கநல்லூர், ஓகே, ஓஎம்ஆரில். ஸோ அங்கே வந்து சென்னை 117. ஸோ அவ்வளோ தூரம் 117, 118, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஒரு லிங்க் இருக்கும்? இப்போது எங்கள் ஏரியா வந்து புழல் 66, பக்கத்துலேயே இருக்க ஏரியா ரெடில்ஸ் 52. ஸோ இதுக்கு நடுவில் என்ன மெக்கானிசம், என்ன ரேஷனல் பிஹைண்ட் திஸ், எப்படி இந்த நம்பர் வச்சுருப்பாங்க அப்படின்றத கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து இந்தியாவோட போஸ்டல் கோடு வந்து மொத்தம் 6 நம்பர். இப்போது 618,118 அப்படின்னா 600018. ஸோ மொத்தம் 6 நம்பர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எப்படின்னா, மொதல் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நம்பர் 1, 2 போட்டிருந்தா நார்த், 3, 4 வெஸ்ட், 5, 6 சவுத், 7, 8 ஈஸ்ட், நம்பர் 9 வந்து ஆர்மிக்கான போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்பர். இப்போ ரெண்டு நம்பர் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் டிஜிட் 1, 1 அப்படின்னா 1னா நார்த்து, ஸோ 1, 1னா டெல்லி. 1, 7 அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். 1, 8 அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். 20லேருந்து 28 வரைக்கும், 20, 21, 22 அப்படி போட்டால் உத்தரப்பிரதேஷ். 30லேருந்து 34 ராஜஸ்தான். 40லேருந்து 44 மகாராஷ்டிரா. 56லேருந்து 59 அகெயின் தட் கம்ஸ் டு சவுத் இல்லையா, கர்நாடகா. 60 to 64 தமிழ்நாடு. 70 to 74 ஈஸ்ட்டுக்கு போகுது இல்லையா, தட் இஸ் வெஸ்ட் பெங்கால். அண்ட் 80லேருந்து 85 பீகார். அண்ட் 90லேருந்து 99 ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி. அப்போ மூணாவதாக வர டிஜிட் என்ன? மூணாவதாக வர டிஜிட் அதோட சப் டிஸ்ட்ரிக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50லேருந்து 50, 51லாம் வந்து ஆந்திராவில் வரும். ஸோ அப்போ 500 அப்படின்னா 500, மூணாவது டிஜிட் 0. அப்போ 0 வந்து ஹைதராபாத். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 60 தமிழ்நாடு. 600 அப்படின்னா மூணாவது டிஜிட் 0னா அது சென்னை. ஸோ 1னா அது வேறு டிஸ்ட்ரிக்ட் வரும், திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த மாதிரி. ஸோ மூணாவது நம்பர் வந்து டிஸ்ட்ரிக்ட். ஓகே, கடைசி 3 டிஜிட் வந்து அந்த ஏரியாவோட போஸ்ட் ஆஃபீஸ். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு கொஞ்சமான இண்டிபெண்டன்ஸ் அந்த பீரியடில், 1940s, 20s, 30s அந்த பீரியடில், 40s அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும், அப்போ மெட்ராஸ்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 001 இஸ் பாரிஸ், 002 இஸ் மவுண்ட் ரோட், 3 இஸ் சென்ட்ரல், 4 மயிலாப்பூர், 5 ட்ரிப்ளிகேன், 6 எக்மோர், இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஊர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைஃபர்கேஷன், நிறைய ஊர் வந்து பிரிஞ்சுது பாப்புலேஷனுக்காகவும் பிரியும் பொழுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர்லேருந்து பிரிஞ்சது தான் அரேபுரம், ராஜா அண்ணாமலைபுரம். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நடு நடுவில் பிரிக்கும் போது அதுக்கு அடுத்த சீரியலில் இருக்கக்கூடிய நம்பரையும் கொடுத்தாங்க. அப்போ அந்த ரேஷனல் படி பார்க்கும்போது 17 முதல்ல பிரிஞ்சது நம்ம இந்த மாதிரியான ஏரியாவாக இருந்தது, காஞ்சிபுரம் சைடில் வர இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் 117 இருந்துச்சுன்னா இந்த 118 அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் அதுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏரியா வந்து, இப்போ எங்கள் ஏரியா வச்சு நான் சொல்கிறேன், 666, 600066 அப்படின்னா 6 மீன்ஸ் வி ஆர் இன் சவுத். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 60 மீன்ஸ் வி ஆர் இன் தமிழ்நாடு, 0. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 0 மீன்ஸ் வி ஆர் இன் சென்னை. அண்ட் அகெயின் 066 மீன்ஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர். அப்போ எங்கள் ஏரியாவோட போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் வந்து 66. இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்த அந்த தபால் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எந்த வீடியோ வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லேர்னிங் எவ்ரிடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ. தேங்க்யூ.